சட்டப்பிரமாதங்களும் உங்களோடு பிரிக்காப்பு ஒரு சர்ச் மூலமாக இந்த தெய்வ செய்தே உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒருவராய் பெரிய அதிசய வசிக்கிறவரும் ஒருவரை கண்டிராதவரும் உன்னதிகள் வாசமளிக்கும் தேவாதி தெய்வங்களை குழாய் ஆசிரியர்களுக்கு எல்லா நன்மையான நினைவுவாராக. ஆமேன். என் அருமை தேவர்களே, 42 அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 3 இந்த வசனம் அழகாக நமக்கு சொல்கிறது, நீர் இந்த நாளை முடியாமலும் மங்கியத்தை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் அநேக குடும்பங்களிலே நீர் இந்த நாளை போல மங்கியத்தை அணைப்பார் திரையைப் போல நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை மிகவும் கண்ணீரின் பாதையில வேலையின் பாதை முகத்திற்கு பார்க்க கடந்து கொண்டது என்ற அன்பு யோகான் 5:5 38 வருடமாக வியாதியோடு இருந்தவர் மனிதன், படுக்கையில் இருந்த மனிதன், தனக்கு ஒருவரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே பெருமூச்சுக்கு அழுத மனிதன், அந்த மனிதனுக்கு உதவி செய்ய முடியாத இயேசு என்பது கடந்து அந்த ஒரு மனிதன் சுகப்படுத்தப்பட்டார். இயேசு அவனை தேடி சென்று அவனை சுகப்படுத்தி தன் படுக்கை எடுத்துக் கொண்டு போவனைக்கு சொல்லி அவனை சந்தோஷமாக தன்னிடம் அனுப்பியிருக்கிறார். இந்த அனுமதிகளுக்குள்ளே லூக்க புஸ்தகம் 8:34 காணப்படுகிறது. 12 பாடோடு சிரி தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றை விட்டு வைத்தியம் செய்தும் சுகமடைய முடியாத சூழ்நிலையிலே அவர் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவோ அந்த பகுதியில் கடந்து செல்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் ஓடி சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவர் சுகமடைந்தார். லூக்கா புஸ்தகம் 7:13 சொல்லப்படுகிறது. ஒரு விதவை கணவன் இறந்து உற்றார உறவுகளால் கைவிடப்பட்டு தன் ஒரே மகனை தன்னுடைய இறுதியில் சுமந்து கொண்டிருந்த மகள், அந்த மகள் தன்னுடைய மகனும் இறந்து மறைந்து அவனை பாறை தூக்கி கொண்டு போகிறார். அவ்வளோ கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு எனக்கு யாரும் உதவி செய்வார்கள் என்று சொல்லி மங்கியிருக்கே போகிறேன் என்பது நெருங்க நாளில் கூட இருந்தது. அவளுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. அவர் கண்ணீரோடு கடந்து போகிற இயேசு கண்டு நின்று அவன் பாடையை சுமந்து கொண்டு போன அந்த மனிதர்களை நிகழ்வு சொல்லி பாடையை கைவிட்டு அவர் தொட்ட தொட்ட மாத்திரத்திலே அந்த பாதை தன்னுடைய அந்த தாயுடைய இறுதியிலே வடிந்த கண்ணீரை அந்த மகனுடைய வேதனையை அவன் இருந்த நாளாக இருந்த அந்த வாழ்க்கையை மங்கியிருக்கிறார். இந்த வாழ்க்கையை அவர் சுகப்படுத்தி அழைக்கிறார். தாயும் செய்யுமா தாயும் உடையுமாக அவர்கள் கடந்து போனார். அது மாத்திரம் நம்ம தெய்வம் செய்தார். யோசிப்பை நினைவு கொண்டது யோசிப்பு தன் சகோதரர்களால் விருக்கப்பட்டான். வேதத்தில் காணப்படுகிறது. யோசிப்பு சிறையாக விருக்கப்பட்டான். அவன் கால்களை உணர்ந்து கொண்டு ஒடுக்கினார்கள். அவனை பிராணம் இருவிலே அழைக்கப்படுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அனுபவம் அவனுடைய வசனம் அவனை உடம்பு என்று சொல்லி காணப்படுகிறது. என் அன்பு உத்தரவில் அந்த யோசிப்பு சகோதரர்கள் 20 காசுகள் விற்கப்பட்டார்கள். குடியிலே போட்டார்கள். அதோ அவன் விருக்கப்பட்டான். அவன் எகிப்தில் விருக்கப்பட்டான். எகிப்திலே கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல சமாதானம் இருந்ததா? அங்கே எகிப்திலே ஓ பார்வனுடைய மனைவி அவனை சிறையில் அடைக்க முடியாது, பாவத்துக்கு உட்படுத்த முடியாது, பாவ சிறையிலே அடைக்க முடியாத அவள் முயற்சி செய்தாள். ஆனால் அவனை பாவ சிறையில் அடைக்க முடியவில்லை. அவள் அரசாங்கத்தில் உண்டாக்கப்பட்ட சிறையை அடைக்க முடியவில்லை. ராஜா ஆள் அனுப்பி அவனை வீட்டுக்கொண்டான் என்று காணப்படுகிறது. இந்த நாளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் நெறிந்த நாளிலே போல மங்கியிருக்கிறதே போல என்னோட வாழ்க்கை பயணங்கள் சூழ்நிலைகள் குடும்ப பிரச்சனைகள் காணப்பட்டாலும் இயேசு உனக்கு உதவி செய்வார். உன் பிள்ளைகள் கட்டம் உதவி கொடுப்பார்கள். உன் பிள்ளைகள் ஒரு மனைவி போல ஒரு பதி சுற்றி இருப்பார்கள். உன் கணவனால் உனக்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். உன்னுடைய பிள்ளைகளால் சமாதானமாக இருக்கும். உன் வியாதியை அவர் சுகப்படுத்துவார். உன்னுடைய கடன் பிரச்சனைகள் மாற்றுவார். உன் பிள்ளைகள் படிக்கவில்லை என்று சொல்லி கவலைப்படுத்தார். அருமையான ஆண்டவர் ஞானத்தின் ஆவியை பிள்ளைகள் கட்டையிடுவார். அன்பின் ஆவியை கட்டையிடுவார். செழிப்பை கட்டையிடுவார். உன் பிள்ளைகள் பசுமையை நிறைந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். செழிப்பான வாழ்க்கை உன் வாழ்விலே காணப்படுவார். உன் கண்ணீரை தொடர்கிறவர் உன் கதவுகள் இருக்கிறார். இதோ உன் உலகத்தில் திறந்து அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாய். நான் இந்த இயேசு உனக்காக இந்த பூமியிலே மறித்து அடக்கு மன்னனுக்கு 3 வீட்டிலிருந்து உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதோ உன் பாவங்களை மன்னிக்க, உன் சாபங்களை மன்னிக்க, உன் பிரச்சனைகளை மாற்ற
விசுவாசம் கொள்ளையோ மந்திரமோ சூரியமோ செய்வர்களையோ எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் இருந்தாலும் பெருமூச்சை தேவன் கேட்டுக்கொண்டார். முப்பத்தி உடம்பாய் ஆண்டுகளை படித்திருந்த மனிதனை பெருமூச்சை கேட்டவர் மனிதர்கள் வல்லமாய் பார்த்த சிறிய அவர்கள் பெருமூச்சை கேட்டவர் ஆண்டவரே ஓ இடையிலேயே தண்ணீரை கண்டவர் நீங்கள் ஆசிரியர் கொண்டிருக்கிறீர்கள். சாட்சிகளை கேள்வி நடத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு